ஹாய் கைஸ், நான் உங்களின் டிஎன்பிசி தமிழ்ச்சி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பில் தமிழில் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற கவிதை பழி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயணகவி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன கருத்துக்கள் சொல்ல வராங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற கவிதை பிழை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல இதோட கவிதையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயணகவி. யார் உடுமலை நாராயணகவி? நாராயணன்னா என்னன்னு சொல்ல, கழகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் நாராயணன். நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், நிறைய புக்ஸ்லேயும் படிச்சிருப்போம் சரிங்களா. அப்போ ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்று மட்டும் சொல்ல மாட்டார், இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒன்றல்ல இரண்டல்ல, இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றல்ல இரண்டல்ல என்ற கவிதையின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி சரிங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமன்றி பொருள் வளமும் அருள் வளமும் இருந்தது. அதுபோல் தமிழ் மொழிக்கு இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. நம்ம தமிழ்நாட்டில் நிலவளம் இருக்கும், நீர்வளம் இருக்கும், காடு இருக்கும், மலை இருக்கும், எல்லாமே இருக்கிற மாதிரி தமிழ்லையும் இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து ஒன்றல்ல இரண்டல்ல. நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நிலம் நீர் இதெல்லாம் ஒன்று ரெண்டா இல்லை, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறைய ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி இலக்கியமும் இலக்கணமும் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமையில்லா அற்புதம் தமிழ்நாட்டில். நாராயணகவி வந்து நான் கையில் வந்து நாரதத்தை வச்சு சொல்கிறாரு, ஒன்னா ரெண்டானா எத்தனையே சொல்ல அப்படின்னு சொல்லி உடுமலை நாராயணகவி வந்து புலம்புறாரு. தென் அது அடுத்து வந்து மலையை எடுத்துக்கிறார், தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் அப்படிங்கிறாங்க. தென்றல் வருங்கிறாங்க, தேன்மனம் அப்படியே அந்த மலைப்பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த மலையில் போய் இருக்கும், ஃபஸ்ட்டு மலையை எடுத்துக்கோங்க, போய் தென்றல் வரும், தேன்மனம் அந்த காடு ஃபுல்லாக பரவும், அடுத்து செங்கனி இருக்கும், அடுத்து பொன்கதிர் அந்த மலையில் வந்து பொன்கதிர் வந்து உதிச்சு வர்ற மாதிரி தெரியும், அடுத்து இதெல்லாம் தர்றது நல்ல வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வளங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்களை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து வந்து தமிழ் மூணூலில் இருக்கிற இலக்கிய வளங்களை பற்றி சொல்ல போகிறாரு. என்ன சொல்ல போகிறாரு, பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை. பகைவரை வென்றவருக்காக பாடக்கூடிய இலக்கிய வகை எதுன்னு பார்த்தோம்னா பரணி வகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து செல்லும் பரிம்பாடல், இசை பாடலான பரிபாடல். என்னது இசை பாடல்? இசை பாடலான கருதப்படக்கூடியது பரிபாடல். இது ஒன்பாடு கேட்டிருக்காங்க. பரிபாடல் அப்படிங்கிறது வந்து அகமும் புறமும் கலந்த ஒரு இசைப்பாடல் சரிங்களா. இப்போ எட்டு தொகை பத்து பாட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஒவ்வொன்றும் வந்து அகநூறாறு புறநூறு அகம் தாழ்ந்தது புகம் புறம் சார்ந்ததும் படிச்சிருப்போம். பரிபாடல் மட்டும் என்னன்னா அகமும் புறமும் சேர்ந்து காணப்படக்கூடியது. ஸோ இசை பாடலாக கருதப்படுது எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடல். அடுத்து கலம்பகங்கள் எட்டு தொகை இந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்குதுங்கிறாங்க. அடுத்து வான்புகழ் கொண்ட குரலோட திருக்குறளும் காணப்படுகிறது. அடுத்து அகம் புறம் கொண்ட சங்ககால இலக்கியங்களும் காணப்படுகிறது. ஸோ மொதல் வந்து தமிழ்நாட்டில் வளங்களை பற்றி அவர் சொல்லிட்டாரு. செகண்ட் வந்து தமிழ் இலக்கியங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. மூணாவது பார்த்துங்க, இந்த மக்கள் நல்ல மக்கள் ஃபஸ்ட்டு வந்து வளங்கள், அதுக்கப்புறம் இலக்கியங்கள், அதுக்கு நல்ல நல்ல மக்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத மக்களை பற்றி சொல்லியிருக்காங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா வேள்பாரி. வான் முகிலினும் புகழ்படுத்த உபகாரி, அதாவது மேகங்களை விட புகழ்படுத்தன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உபகாரி. இதெல்லாம் வந்து ஒன்பதில் கேட்பாங்க சரிங்களா. உபகாரின்னா வந்து வான் மேகத்தை விட உயர்ந்தவங்க அந்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அப்படி அருள் மீறியும் இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. அதாவது தன்னுடைய அவர் ஒரு புலவரோட சொல்லுக்காக தன்னுடைய தலையையே வந்து என்ன சொல்லியிருக்காரு, தன்னுடைய தலையிலேயே வந்து வெட்டி கொடுக்க வந்தவர் தான் வந்து குமணவள்ளல். ஸோ அதில் வந்து வேள்பாரி, உபகாரி, அடுத்து குமணவள்ளல் இந்த மூணு பேரை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டின் வளம் ஒன்று, அடுத்து இலக்கிய வளம் ஒன்று, நல்ல நல்ல மனிதர்களை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ ஸோ மூணு சொல்லியிருக்கிறார் உடுமலை நாராயணகவி. ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்றும் சொல்லலை ரெண்டு சொல்லலை, ரெண்டுக்கு மேலே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம். அப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தவன் வேள்பாரி, மேகங்களை விட உயர்ந்தவன் உபகாரி, அடுத்து வந்து சொல்லுக்கு தலை கொடுத்தான் குமணன் போல் அப்படிங்கிறது இதோட சரிங்களா. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். ஒப்புமை அப்படின்னா இணை, ஒப்புமைனா இணை, இணையாக இருக்கிறது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அற்புதம் அப்படின்னா விந்தை. முகில் அப்படின்னா மேகம், முகில் மேகம். இது வந்து நிறையா இடத்துல வந்து கேட்டிருக்காங்க, முகில்னா என்ன மேகம், முகில்னா மேகம். உபகாரி அப்படின்னா வள்ளல், உபகாரினாலும் வள்ளல் தான் சரிங்களா. உபகாரி அப்படின்னா வள்ளல்.
இதில் வந்து பகுத்தறிவு கவிராயன் என புலப்படுவர் யாருன்னா உடுமலை நாராயணகவி அப்படின்னு இதில் பார்த்துட்டோம். ஒன்றல்ல இரண்டல்ல நாராயணன், ஒன்றல்ல இரண்டல்ல நாராயணன் ஞாபகம். அந்த உடுமலை நாராயணகவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர். எப்படி ஞாபகம்? பகுத்தறிவு கவிராயர்னா வரதான் சொல்கிறார், நல்லா பகுத்து சொல்கிறாரு. எப்படி நம்ம தமிழ்நாட்டின் வளம் இது இதுப்பா, இலக்கண இலக்கிய வகைகள் இது இதுப்பா, நல்ல நல்ல மனிதர்கள் அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பகுத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றா பகுத்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பகுத்தறிவு கவிராயர் என்ற புகழப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயணகவி. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றார். இந்த ஒன்பாடு வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் இருந்தவர் யாருன்னு கொடுத்து கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா வந்து உடுமலை நாராயணகவியின் கூற்றுக்கள் கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டு கூட கேட்பாங்க சரிங்களா. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியர். ஸோ பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியர் யார் அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படக்கூடிய உடுமலை நாராயண கவி. இதிலே வந்து பெரியார் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு சங்கம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கியிருப்பார். அது வந்து அடுத்த இதில் வரலாம், இல்லை எந்த புக்கில் இருக்குன்னு சொல்லலாம். படித்ததில் இருந்துச்சு பகுத்தறிவு சங்கத்தை உருவாக்கியவர் பெரியார். பகுத்தறிவு கவிராயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயண கவி சரிங்களா. அடுத்து வந்து தன்னுடைய நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதுறது நம்ம தான் சொல்லிட்ட மாதிரி திரைப்பட பாடலாசின்னு சொல்லியிருக்கோம் நாடக எழுத்தாளர். ஸோ அவருக்கு வந்து நாட்டுப்புற இசையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா அவரோட என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர், அடுத்து நாட்டுப்புற இசையின் எளிமையை கொண்டு கவிதைகள் எழுதியவர் சரிங்களா. இதுதான் வந்து இவருடைய உடுமலை நாராயணகவியோட வரலாறு. போன பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா வருஷம் கொடுத்துருப்பாங்க, இந்த வருஷத்தில் பிறந்து இந்த வருஷம் இருந்தார் அப்படின்னும் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த வருஷம் கொடுக்கல, பெரும் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரியான உடைய தேர்ந்தெடுத்துக்க பார்த்துடலாம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். என்னது? பரணி. பகைவரை வெற்றி கொண்டவருக்கு பாடக்கூடிய இலக்கியம் பரணி. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் அப்படின்னா முகில். முகில்னா அப்படின்னா மேகம். மேகம் வந்து கூட்டமாக திரண்டுச்சுன்னா மழை பொழியும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிக்கிறாங்க. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. இரண்டு கூட்டல் அல்ல. இதில் விதி பார்த்தீங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடு மினி விதிப்படி இட்டு கூட்டல் ஊ, இதில் ஊ வஞ்சு மறைஞ்சோன்னே இரண்டு கூட்டல் அல்ல. அடுத்து வந்து இட்டு ஆவு சேர்ந்து உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு விதிப்படி இரண்டல்ல என உணரும். தந்துதவும் என்றும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடு மின் விதிப்படி தூள இருக்க ஊ போனோடனே கரெக்டாக இத்து மட்டும் இருக்கும். அப்போ இத்து ஊவும் சேர்ந்து தூவா மாறும். உயிர் மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு அனுமதிப்படி தந்து கூட்டல் உதவும் என புணரும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்புமை இல்லாத. என்னது? ஒப்புமை இல்லாத. இது வந்து குழப்பு. எப்படி குழப்பு அப்படின்னா ஒப்புமை இதில் வந்து என்ன வருது, மைங்கிற எழுத்து வந்து என்ன வருது வந்திருக்கு. ஸோ இது வந்து பண்பு தொகையா? அப்போ பண்பு தொகையாக இருந்தால் வேறு விதி வருமே. என்ன விதி வரும்? ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி மை மறைஞ்சு அதுக்கப்புறம் உடல்மேல் உயிர் வந்து ஒன்று இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒப்பில்லாத அப்படிங்கிறது வரும் சரிங்களா. ஆனால் பண்பு தொகைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், குணம் இருக்கணும், வடிவம் இருக்கணும், தன்மை, ஒரு பொருளோட தன்மை இந்த மாதிரி சேர்ந்தது தான் வந்து என்னது பண்பு தொகை. ஆனால் இங்கே வந்து ஒப்புமை அப்படிங்கிறது பண்பு தொகையை குறிக்கக்கூடிய சொல் இல்லை. மை வந்துருச்சு அப்படின்னா அது பண்பு தொகை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கூடாது, அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஒப்புமை அப்படிங்கிறது பண்பை குறிக்கக்கூடிய சொல் இல்லை. ஸோ ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னா ஒப்புமை இல்லாத அப்படிங்கிறத ஆன்சர். எப்படின்னு பார்த்தோம்னா மை அப்படின்னா மை வந்திருக்குன்னா என்ன வருது, கடைசியில் ஐங்கிறது முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு என்ன அது இ ஐ வழி எவ்வும் இ ஐனா இ ஐ இந்த மூணு சொல்லில் வந்து ஒரு எழுத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடம்படு மெய் எழுத்து வரணும். இங்கே ஐ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு, வருமொழியில் இ. அப்போ இரண்டு உயிர் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து உடம்படு மெய் எழுத்து வரணுங்கிறதா விதி. உடம்படு மெய் எழுத்து என்னது, இயும் இவ்வும் தான் உடம்படு மெய் எழுத்து. அதில் இஇஐ இவு இஇஐ இந்த மூணு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இப்போ அதை பக்கத்தில் வந்து இ அப்படிங்கிற உடம்படு மெய் எழுத்து வரணும் சரிங்களா. மற்ற எழுத்து வந்துச்சுன்னா இவ் அப்படிங்கிற மெய் எழுத்து வரணும். இப்போ இ வந்திருக்கனால இதுக்கு இடையில வந்து இ அப்படிங்கிற உடம்படு மெய் எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இயும் இ சேர்ந்து என்ன செய்யும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே விதிப்படி இ சேர்ந்து என்ன ஆகும்,
ஈ அப்படிங்கிறதா மாறும். ஸோ ஒப்புமை ஈ அப்படிங்கிற இந்த ஈ இங்கிற எழுத்து வந்தோன்னே ஒப்புமை இல்லாத என புணரும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத அப்படிங்கிறது ஆன்சர். நானே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒப்பு இல்லாத அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுட்டேன். அப்புறம் எனக்கே கொஞ்சம் டவுட் ஆயிருந்துச்சு, அதனால் நிறையா இதில் புக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அதனால் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் சரிங்களா. தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவனை யாவை நான் சொல்ல வந்து தென்றல் சொல்லிருந்தேன். மலையில் போய் நின்னோன்னே தென்றல் வீசும், அடுத்து வந்து தேன் வந்து முழுக்க வீசும், அதுக்கப்புறம் என்ன சொல்லுறது அந்த சூரிய கதிர் வந்து வரும், அடுத்து செங்கதிர் வந்து விளையும் அப்படின்னு சொன்னோமா, இது வந்து இயற்கை வளங்களை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து ஒன்றில் இரண்டடா பாடல் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகள் என்னென்னா, எத்தனை வள்ளல்கள் பார்த்தோம் நம்ம வந்து வேல்பாரி, உபகாரி, குமணல், இந்த மூணு வள்ளல்களை பற்றி நம்ம உடுமலை நாராயணக்கவி சொல்லியிருக்காரு. ஸோ புரியுதா, இந்த ஒன்றில் இரண்டில் இலக்கத்தில் கவனிச்சுக்கணும். இதை ஏன் இப்படி நடத்துகிறேன் அப்படின்னா லைன் பை லைனாக கேட்பாங்க, இந்த இதெல்லாம் எந்த பாடலில் வருது யார் எழுதியிருக்காருன்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் செய்யுள் பகுதியில் மட்டும் நடத்திட்டுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இயற்கை வளத்தை சொல்லிடுறாரு, ஃபஸ்ட்டு இயற்கை வளங்களை பற்றி சொல்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன சரி இலக்கியங்களை சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நல்ல மனிதர்கள் வள்ளல்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. புரியுதா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.